ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்பீட் யூபர். ட்விட்டர்ல ஒரு மீனவருடைய வீடியோ வந்து வைரல் ஆகுது. அந்த வீடியோல அவர் அழுதுகிட்டே, என்னுடைய வீட சுக்குநூறா உடைச்சிட்டாங்க, எங்களை யாராவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதர்றாரு. காந்தி காந்தி நாளை நீங்க ஒரு இடத்துல நாடும் இவ்வளவு நசிப்பிக்கும், ஒரு இடத்துல நாடும் அந்த வீடியோ வைரல் ஆனதுல இருந்து இந்திய லெவல்ல ஒரு ரெண்டு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுல ஒண்ணு சேவ் லட்சத்தீவ், இன்னொன்னு லட்சத்தீவ் இன் டேஞ்சர். உண்மையிலேயே லட்சத்தீவ்ல என்னதான் நடக்குது, அங்க உள்ள மக்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு நபர் தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ அதை தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் உனக்கு எந்த பிளேஸ் போகணும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கோவா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோவாவை தாண்டி இந்தியாவுடைய குட்டி சொர்க்கம்னு சொல்லப்போற லட்சத்தீவை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. வெறும் 32 சதுர கிலோமீட்டர்ல 35 தீவுகளை கொண்டது தான் லட்சத்தீவ். இந்த 35 தீவுகளை மக்கள் வாழ்றாங்களா அப்படின்னா, அதுல வெறும் 10 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாலேயே குற்ற செயல்கள் மிகவும் கம்மியா பதிவாற இடத்துல இன்ன வரைக்கும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது எது அப்படின்னா, அது லட்சத்தீவு தான். சோ இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, December 2020 வரைக்கும் ஒரு கொரோனா பாசிட்டிவ் பேஷன் கூட அங்க வந்து கிடையாது. சோ கொரோனாவே இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமா அது லட்சத்தீவு தான் வந்து இருந்துச்சு. கேரளால இருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தொலைவுல இருக்க இந்த லட்சத்தீவுல 70,000 மேற்பட்ட மக்கள்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பான்மையினர்கள் முஸ்லீம்களும், இந்துக்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முதன்மையான மொழியா மலையாளம் தான் வந்து இருக்கு. என்னதான் லட்சத்தீவு இன்னைக்கு கேரளாவுடைய ஹைகோர்ட்டு கீழே இருந்தாலும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது சென்னை மாகாணத்தினுடைய ஒரு அங்கமா தான் லட்சத்தீவு வந்து இருந்துச்சு. சரி, அப்ப அங்க யார் ஆட்சி செய்வா அப்படின்னா, மத்திய அரசு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு IAS ஆபீசரையோ இல்ல IPS ஆபீசரையோ நியமனம் வந்து செய்வாங்க. சோ அவர் தான் அங்க ஆட்சி அதிகாரத்துல வந்து இருப்பாரு. சோ இது வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா முதல் முறையா இந்த அரசாங்கம் December 2020 ஒரு IAS ஆபீசரையோ IPS ஆபீசரையோ இல்லாம ஒரு அரசியல்வாதிய அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து போடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள்ல தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த அரசியல்வாதி பேர் என்ன அப்படின்னா, பிரஃபுல் கூடா பட்டேல். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரு குஜராத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி தான். இவரு BJP முன்னணியில இருக்க ஒரு அரசியல்வாதியும் கூட. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பெருசா இவர் நல்லது எதுவும் பண்ணல. ஏன்னா இவர் போற இடங்கள் எல்லாமே சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளா தான் இருந்திருக்கு. சோ இவர் கூடவே பிரச்சனையை கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இவர் போற இடங்கள் எல்லாத்துலயுமே மக்களுடைய போராட்டங்கள் இந்த மாதிரிதான் இருந்திருக்கு. சோ இவர லட்சத்தீவினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரா December 2020 நியமனம் பண்றாங்க. வந்த உடனே பல மாற்றங்கள் வந்து லட்சத்தீவுல கொண்டு வர்றாரு. அதுல முதல் மாற்றம் அப்படின்னா, லட்சத்தீவினுடைய வளர்ச்சி மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த மசோதால லட்சத்தீவுல யாரு வேண்டாலும் நிலம் வாங்கலாம், நிலம் விற்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வாங்குற நிலத்துல அவங்க மைனிங்கோ இல்ல குவாரிங்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அங்க உள்ள ஒரு மீனவர் இன்னொரு மீனவர்கிட்ட நிலம் வாங்குவாரு, விற்பாரு. அவங்களுக்குள்ளேயே இந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்கனாலதான் அந்த நிலம் வந்து இன்ன வரைக்கும் தூய்மையாவும் சுத்தமாகவும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம கார்பரேட் என்டர் ஆகாத வரைக்கும் தான் அது வந்து இன்னும் ஒரு சொர்க்க பூமியா இருக்கு. சோ இப்படி அவர் சொன்னனால இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும், அதாவது வெறும் 32 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு, இதை நினைச்சா ஒரு நபர் கூட மொத்தமா வாங்க முடியும். சோ அந்த மாதிரிதான் இந்த மசோதா வந்து இருக்கு. ரெண்டாவது, அந்த இடங்கள்ல மதுவே இல்லாதனாலதான் குற்ற செயல்கள் கம்மியா நடக்குது அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இப்ப மது வந்து வாங்கலாம், விற்கலாம், ஏன் உற்பத்தி கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது மசோதாவை வந்து கொண்டு வர்றாரு. சோ அது மட்டும் இல்லாம அங்க பெரும்பான்மையினரா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க இஸ்லாமியர்கள். சோ இஸ்லாமியர்களுடைய முக்கிய உணவா இருக்கிறதா மாட்டிறைச்சி. சோ இன்னைக்கு மாட்டிறைச்சியே சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சிக்கு எங்க தடை அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காரு. இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாலயே இந்த மாட்டிறைச்சி பிரச்சனை நிறைய இடங்களை வந்து நடந்துகிட்டு இருக்கு. மாட்டிறைச்சியை சாப்பிட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதரையே அடிச்சு கொள்ற விஷயம் இந்தியால, அதுவும் இவங்க ஆட்சியில மட்டும்தான் நடக்கும். கேட்டா இவங்க எல்லாம் பசுவின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுடைய இந்த ஆட்சி காலத்துலதான் இந்தியா பீஃப் எக்ஸ்போர்ட்ல top 5 பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு. நீங்க நம்மள அப்படின்னா கூகுள்ல வந்து அடிச்சு பாருங்க. இந்தியா மாட்டிறைச்சியை ஏற்றுமதி பண்றதுல இப்ப உலக லெவல்ல 4வது இடத்துல இருக்கு. அதுவும் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துலதான் நடந்துச்சு. சோ இவங்களா பசுவின் பாதுகாவலர்கள், இவங்க பண்றது எல்லாமே மத அரசியலும் மதத்தின் பேர்ல பிரிவினை மட்டும்தான். ஒரு தனி நபர் நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணுமே தவிர அரசாங்கம் தீர்மானிக்க கூடாது. ஏன்னா இது மக்கள் ஆட்சியை தவிர டிக்டேட்டர் ஆட்சி கிடையாது. சரி, அப்ப அந்த மக்களுக்காக அங்க எதுவும் அரசாங்கம் இல்லையா அப்படின்னா,
அங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் அப்படின்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அங்க பஞ்சாயத்து தலைவர்களை அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. சோ அப்படி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிற நபருக்கு இரண்டு குழந்தைகளுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவர் இனிமே பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இது நல்ல சட்டமா இருக்கு, இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு கொண்டு வரலாம்ல, ஏன்னா இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு நிறைய பேருக்கு ரெண்டு கல்யாணமே ஆயிருக்கு, இதை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா 2020 கொரோனாவால பாதிப்படைஞ்ச அதே நேரத்துல லட்சத்தீவுல டிசம்பர் 2020 வரைக்கும் ஒரு நபருக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் வரல அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 6000 மேற்பட்டவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா கொரோனா வந்ததுக்குலாம் இவர் காரணம் சொல்றியா அப்படின்னா, இது வரைக்கும் கொரோனா ஏன் இந்த லட்சத்தீவுல வராம இருந்துச்சு அப்படின்னா, கேரளால இருந்தோ இல்ல பிற மாவட்டங்கள்ல இருந்தோ இந்த லட்சத்தீவுக்கு வர்றவங்களுக்கு 14 அவங்களே வந்து ஒரு தனி தீவுல குவாரண்டைன் வந்து பண்ணாங்க. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சுற்றுலாத்துறையை வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி கொரோனா நெகட்டிவ் ஒரு ஆளுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க குவாரண்டைன்லாம் இருக்க தேவையில்லை, ஜஸ்ட் 48 hours அவங்க லட்சத்தீவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனால இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து கொரோனாவால பாதிப்படைஞ்சிருக்காங்க. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அங்க உள்ள மக்களே வந்து கேள்வி கேட்கலாமே அப்படின்னா, அதுக்குதான் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு, குண்டா சட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த குண்டா சட்டத்தின்படி யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில வந்து வச்சிருக்காரு. சோ இதான் வந்து இந்த அடக்குமுறையை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனாலதான் சேவ் லட்சத்தீவ், லட்சத்தீவ் இன் டேஞ்சர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு. யூனியன் பிரதேசமோ இல்ல மாவட்டங்களோ வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம், அது வரவிருக்கத்தக்கதுதான். ஆனா அந்த வளர்ச்சி பாதை அந்த மக்களுக்கான வளர்ச்சி பாதையா இருக்கணுமே தவிர அந்த மக்களையே அழிச்சிட்டு கார்ப்பரேட்டுக்கான வளர்ச்சி பாதையா இருக்கக்கூடாது. சோ இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் யாரு பக்கம் உண்மை இருக்கு அப்படிங்கறத. சோ நான் பேசுனதுல உண்மை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ லட்சத்தீவுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் யாராவது தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சோ சேவ் லட்சத்தீவ், சேவ் இந்தியா செகுலாரிசம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கிறீங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும், நீங்களும் தவறாம பாக்கலாம். என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் வச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம், பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.